இறந்தவர்களின் சடலங்கள் ஹெலிகாப்டரிலிருந்து கடலில் வீசப்படுகிறதா? அதிர்ச்சி வீடியோவின் உண்மை தகவல். ஆஸ்திரேலியாவில் 8500 ஆண்டுகளுக்கு முன் பழங்குடிகள் வாழ்ந்த இடம் தண்ணீருக்கு அடியில் கண்டுபிடிப்பு. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியது. அமெரிக்காவில் ஒரே நாளில் 56,000 பேருக்கு கொரோனா. சீனாவிலிருந்து வந்த பிளேக், ட்ரம்ப் மீண்டும் விமர்சனம். கொரோனா வைரஸை தடுத்துவிட்டோம், பெருமைப்படும் கிம் ஜாங் உன். சீனாவிடம் ஏதோ ஒரு திட்டம் உள்ளது, வெள்ளை மாளிகை எச்சரிக்கை. மெக்சிகோ நாட்டில் இறந்தவர்களின் உடல்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கடலில் வீசப்படுவதாக வீடியோ ஒன்று அதிகமாக பகிரப்பட்ட நிலையில் அதன் உண்மை என்னது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக உலகின் பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தினசரி அடிப்படையில் கொரோனாவில் இருந்து மீள்பவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்தே வருவதால் மக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று சமீபத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. அதில் மெக்சிகோ நாட்டில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்கள் உடல்கள் ஹெலிகாப்டரில் இருந்து கடலில் வீசப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 20 நொடிகள் ஓடும் அந்த வீடியோவில் ஹெலிகாப்டரில் இருந்து ஒவ்வொருவராக கீழே விழும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மெக்சிகோ இப்படிதான் இறந்தவர்களின் உடல்களை அப்புறப்படுத்துகிறது என்பது போன்ற தலைப்பும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் அது குறித்து ஆய்வு செய்ததில் அது 2018 ஆகஸ்ட் மாதத்தில் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டது என தெரிய வந்துள்ளது. வீடியோவில் இருப்பது M26 ஹாலோ ஹெலிகாப்டர் ஆகும். இதில் இருப்பவர்கள் வான்வெளி சாகசம் செய்யும் வீரர்கள் ஆவர். வைரல் வீடியோ வான்வெளி சாகசம் செய்ய முற்படும் போது எடுக்கப்பட்டது ஆகும். அந்த வகையில் வைரல் வீடியோ தற்போது எடுக்கப்படவில்லை என்பதும், ஹெலிகாப்டரில் இருந்து கீழே விழுந்தது இறந்தவர்கள் உடல்கள் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 8500 ஆண்டுகளுக்கு முன்னர் தண்ணீருக்கு அடியில் பழங்குடிகள் வாழ்ந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நாட்டில் மேற்கு கடலோரத்தில் 8500 ஆண்டுகளுக்கு முன்னர் பழங்குடியின மக்கள் வாழ்ந்ததாக கருதப்படக்கூடிய இடங்கள் தண்ணீருக்கு அடியில் 14 மீட்டர் ஆழத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அருகில் மற்றொரு இடத்தில் 2 மீட்டர் ஆழத்தில் பழங்குடியின மக்களால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகிற கல் கருவிகளையும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்துள்ளனர். இந்த இரு இடங்களும் இன்னும் பழமையானதாக கூட இருக்க வாய்ப்பு உண்டு என்று புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இதையொட்டி பிளின்டர்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜொனதான் பெஞ்சமின் கூறுகையில், பழங்குடியின மக்கள் வாழ்க்கையை ஆவணப்படுத்தும் புதைப்பொருள் சான்றுகளில் பெருமளவு இப்போது தண்ணீருக்கு அடியில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுகள் பனியுகத்திலிருந்து வெள்ளத்தில் மூழ்கிய பண்டைய குடியேற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான கதவை திறந்துவிட்டுள்ளதாக புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலியாவின் உள்பகுதியில் 65,000 ஆண்டுகளுக்கு முந்தைய பழங்குடியின வாழ்ந்த தலங்களை ஏற்கனவே புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். உலக அளவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 1.9 கோடியாக உயர்வடைந்துள்ளது. சீனாவில் வுகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் உலகம் முழுவதையும் மூழ்கி வருகிறது. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளே இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன. வைரஸ் கண்டறியப்பட்ட சீனாவில் கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்ட போதிலும் மீண்டும் எப்போது 2வது அலை ஏற்படுமோ என்ற அச்சம் நிலவிக்கொண்டே இருக்கின்றது. இப்படி உலக நாடுகளை விழிப்புதுங்க வைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் தீவிரமாக வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் ஈடுபட்டுள்ளன. இந்த வைரஸ் மக்கள் மத்தியில் பரவலாக பரவி ஏறத்தாழ 6 மாதங்கள் கடந்திருந்தாலும் இதன் பரவும் வேகம் எல்லளவும் குறையவில்லை. தொடர்ந்து பாதிப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கின்றது. தற்போதைய நிலவரப்படி உலக அளவில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.9 கோடியாக உயர்வடைந்துள்ளது. அதேபோல கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 5,23,000 கடந்துள்ளது. ஆறுதல் அளிக்கும் செய்தியாக, கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கையும் 61,00,000 தாண்டியுள்ளது. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும், பிரேசில் 2வது இடத்திலும், ரஷ்யா 3வது இடத்திலும், இந்தியா 4வது இடத்திலும் உள்ளன. அமெரிக்காவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 56,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. சீனாவின் வுகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் அமெரிக்காவில் கோரத்தாண்டவம் ஆடி வருகிறது. உலக நாடுகளில் கொரோனா வைரஸால் அதிகம் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள நாடு அமெரிக்காவே ஆகும். அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 56,000 கடந்தது. இதனால் மொத்த பாதிப்பு 28,36,875 உயர்வடைந்துள்ளது.
புதிதாக 679 பேர் உயிரிழந்துள்ளதால் மொத்த பலி எண்ணிக்கை 131,477 உயர்வடைந்துள்ளது. அமெரிக்காவில் கொரோனா படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே செல்வதால் அந்த நாட்டு மக்களிடையே பீதி ஏற்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து வந்த பிளேக் நோய்தான் கொரோனா வைரஸ் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சாடியுள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தினம் தினம் புதிய உச்சத்தை எட்டி வருகின்றது. அந்த நாட்டில் மொத்த பாதிப்பு 28,36,875 உயர்வடைந்துள்ளது. அமெரிக்காவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனா வைரஸுக்கு சீனாவே காரணம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். வரும் நவம்பரில் அந்த நாட்டில் அதிபர் தேர்தலும் நடக்க இருப்பதால் கொரோனா பிரச்சினை டிரம்பிற்கு பெரும் தலைவலியாக உள்ளது. இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிரம்ப் கூறுகையில், கொரோனா வைரஸ் சீனாவில் வந்த பிளேக் நோய் கொரோனா வைரஸ் பரவாமல் சீனா தடுத்திருக்கலாம், ஆனால் சீனா பரவ அனுமதித்து விட்டது. சீனாவுடன் அந்த நேரத்தில் தான் நாங்கள் புதிதாக வணிக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தோம். கையெழுத்தான மையின் ஈரம் காய்வதற்குள் அது பரவிவிட்டது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே வடகொரியா தனது எல்லையை முழுமையாக மூடியதோடு கட்டுப்பாடுகளை அமுல்படுத்தியது. புதிய கொரோனா வைரஸை தடுத்து நிறுத்துவதில் தனது நாடு பிரகாசமான வெற்றியை பெற்றுள்ளது என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பாராட்டியதாக அந்த நாட்டு அரசுக்கு சொந்தமான கேசிஎன்ஏ செய்தி நிறுவனம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது. தொழிலாளர் கட்சியின் பொலிட்பியூரோ கூட்டத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் பற்றி கிம் ஜாங் உன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு உலக அளவில் கொரோனா வைரஸ் பேரழிவை ஏற்படுத்தி வரும் நிலையிலும் கொடிய கொரோனா வைரஸை வடகொரியாவில் கால்பதிக்க விடாமல் தடுத்துவிட்டோம் என்று கிம் ஜாங் உன் கூறியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்தது. சீனாவில் கொரோனா பரவ தொடங்கியதும் வடகொரியா தனது எல்லையை மூடியது. சீனாவிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கானோரை தனிமைப்படுத்தியது. மர்மதேசமாக அறியப்படும் வடகொரியாவில் கொரோனா வைரஸ் அதிக அளவு இருப்பதாக பரவலாக சொல்லப்பட்ட போதிலும் அது பற்றிய எந்த செய்தியும் இதுவரை வெளியாகாமல் இருந்தது. தற்போது கிம் ஜாங் உன் உரை வடகொரியாவில் கொரோனா பாதிப்பு பெரிய அளவில் இல்லை என்று கருதும் வகையில் உள்ளது. இதனால் வரை கொரோனா தொற்று பற்றிய எந்த தகவலையும் வடகொரியா வெளியிடாவிட்டாலும் அந்த நாட்டில் கடுமையாக கட்டுப்பாடுகளை விதித்தது. பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டன. அண்டை நாடுகளில் இருந்து புதிய தொற்றுகள் பரவ வாய்ப்பு உள்ளதால் உச்சபட்ச விழிப்புணர்வுடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கிம் ஜாங் உன் வலியுறுத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. லடாக் எல்லை விவகாரத்தில் சீனாவிடம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது என வெள்ளை மாளிகை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகில் பல்வேறு நாடுகளிடம் சீனா ராணுவ ரீதியாக அத்துமீறுவது போன்று இந்தியாவுடனும் அத்துமீறி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையிலான லடாக் மோதலை உலக நாடுகள் கவனிக்க தொடங்கியுள்ளன. இதில் சீனா செய்யும் அத்துமீறலை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. லடாக் பிரச்சினையை பொறுத்தவரை இந்தியாவிற்கு ஆதரவாக இருப்போம், இந்தியாவிற்கு ஆதரவாக படைகளை அனுப்புவோம் என்று அமெரிக்கா வெளிப்படையாக கூறியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா சீனா மோதல் தொடர்பாக வெள்ளை மாளிகை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா சீனாவிற்கு இடையே எல்லையில் ஏற்பட்டுள்ள மோதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலை நாங்கள் தீவிரமாக கவனித்து வருகிறோம். இரண்டு நாடுகளின் நிலைப்பாட்டை விசாரித்து வருகிறோம். அவர்களின் பேச்சுவார்த்தைகளை பின்தொடர்ந்து வருகின்றோம். இரண்டு நாடுகளுக்கும் பிரச்சினையை தீர்க்க முயன்று வருவது தெரியும். எல்லை பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். பிரச்சினை மேலும் மோசமாக கூடாது என்று இந்தியாவும் சீனாவும் விரும்புகிறது. இதனால் லடாக் எல்லையில் விரைவில் பிரச்சினைகள் தீரும் என்று எதிர்பார்க்கின்றோம். எல்லையில் பழைய நிலைமை திரும்ப வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சீனாவின் செயல்களை கண்காணித்து வருகிறார். சீனா உலகம் முழுவதும் அத்துமீறி வருகிறது. உலகின் பிற நாடுகளில் சீனா எப்படி அத்துமீறுகிறதோ அதே போல இந்தியாவிலும் அத்துமீறுகிறது என்று டிரம்ப் நம்புகின்றார். சீனாவிடம் ஏதோ ஒரு திட்டம் உள்ளது, அதைத்தான் நாங்கள் கவனிக்கின்றோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Yeah.